ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு த பிராண்ட் நியூ வீடியோ. ஸோ ரீசெண்டாக நான் சோனி பிளே ஸ்டேஷன் HD கேமரா வாங்கி லைவ் போட்டிருந்தேன் ஃபேஸ் கேம் வச்சு. ஸோ இந்த ஃபேஸ் கேமை பார்த்து நிறைய பேர் லைவ் சேட்லையும் சரி கமெண்ட்ஸ்லையும் சரி இதுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பிளே ஸ்டேஷன் 5 HD கேமரா ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, ஓகே, ஓவராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோனி பிளே ஸ்டேஷன் HD கேமரா இஸ் ஒர்த் ஆர் நாட். இந்த PS5 வெப்கேமை நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பேக்கிங் பில் குவாலிட்டிலாம் நீட்டாகவே இருந்துச்சு, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அண்ட் இந்த பாக்ஸில் 3 ஹைலைட்டடான விஷயம் கொடுத்துருக்காங்க. 1080p கேப்சர், பேக்ரவுண்ட் ரிமூவல் அண்ட் பில்டன் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு 3 ஹைலைட்டடான விஷயம் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ இந்த PS5 கேமராவை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது தெரியாதனமா இந்த பாக்ஸை கிழிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இருக்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள இன்னொரு பாக்ஸ் எக்ஸாக்ட்லி பிளே ஸ்டேஷன் கொடுத்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ள கேமரா இருக்காது, ஏன்னா நான் ஆல்ரெடி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உள்ள வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை வேணும்னா படிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் த கேமரா. கையில் பிடிக்கும் போதே இந்த ப்ரீமியம் பில் குவாலிட்டி தெரியுது. ஸோ சூப்பராக இருக்கு குவாலிட்டி. அண்ட் அந்த வெப்கேமரோட டவுன் சைட் பார்த்தீங்கன்னா டிவி ஆர் மானிட்டர் ஹோல்ட் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து அட்ஜஸ்டபிள் லாக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெப்கேமோட ஒயர் மட்டும் 7 feet மேலே இருக்கும் போல இருக்கு. செம்ம லென்த்தாக இருந்துச்சு, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இது. ஸோ இந்த வெப்கேமை டிவி ஆர் மானிட்டரில் ஜஸ்ட் வச்சுட்டு பின்னாடி அட்ஜஸ்டபிளை லாக் பண்ணி விட்டுருங்க, கரெக்டாக அதுவே நின்றுக்கும். இந்த வெப்கேமோட யூஎஸ்பி கேபிளை நீங்கள் ஃப்ரண்ட் சைட் PS5 சொருவுனா உங்களுக்கு ஒர்க் ஆகாது, பேக் சைடில் சொருவுனா மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் சொருவிட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, பேக் சைடில் சொருவி செக் பண்ணி பாருங்க. என்கிட்ட சரியான லைட்னிங் இல்லாத காரணத்தினால டிவி மேலே வைக்காம என்னோட ரிங் லைட் மேலே வச்சு தான் என்னோட வெப்கேமை நான் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்னா இங்க வந்து ரிங் லைட் இருக்கு. ஸோ அதுக்கு சென்டர்ல வந்து PS5 கேமரா வச்சிருக்கேன். ஸோ இந்த கேமரா தான் வந்து நான் கேம் பிளே பண்ணும் போது என்ன ஃபோக்கஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம்ல காட்டும் உங்களுக்கு. ஸோ இங்க வந்து டிவி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 arm டிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கும். சரி, ஓகே, இப்போ PS5 HD கேமரா எப்படி செட்டப் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிவி கன்சோல் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு ஹோம் பேஜ்ல இருந்து டாப் ரைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ்ல டவுன் லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சர் அண்ட் பிராட்காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே வந்து பிராட்காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேமரான்றது 3rd ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வெப்கேம் ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ PS5 HD கேமராவோட குவாலிட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், இப்போ பார்த்துக்கோங்க. என்கிட்ட ஒரு நல்ல லைட்னிங் இருக்கிறதுனால என்னோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதுவே என்கிட்ட இன்னும் நல்ல லைட்னிங் இருந்துச்சுன்னா இன்னும் குவாலிட்டி தாறுமாறாக இருக்கும். இப்போ என்னோட ரிங் லைட் ஆஃப் பண்ண உடனே நார்மல் ரா கிளிப் இது தான் நீங்கள் பார்க்குறது. ஸோ உங்ககிட்ட எந்த லைட்னிங்லனா இந்த மாதிரி தான் இருக்கும் கேமரா குவாலிட்டி. அண்ட் இந்த ஃபேஸ் கேமோட சைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ்னு சொல்லிட்டு. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது மீடியமே வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்கள் கேம் பிளே டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ லார்ஜ் வச்சிங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நிறைய கட் அவுட்ஸ் இருக்கும். சர்க்கிள் கட் அவுட் இருக்குது, அதே மாதிரி வந்து ஸ்கொயர் கட் அவுட் இருக்குது, அண்ட் எக்ஸ் கட் அவுட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட் அவுட்லாம் வச்சு கேம் பிளே பண்ணுவாங்களான்னு எனக்கு தோணுது. அண்ட் ஃபைனலாக வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இந்த ஆட்டோ கீ தான். உங்ககிட்ட க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாததுனால இந்த ஆட்டோ கீ நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பாடியை வந்து அழகாக ட்ராக் பண்ணி அழகாக கட் பண்ணி உங்களுக்கு தரும். பட் பர்ஃபெக்டாக இருக்காது, ஆனால் ஓகேவாக இருக்கும். உங்கள் பாடி மூவ் ஆக அதுவே ட்ராக் ஆகும். ஸோ அண்ட் லாஸ்ட்டாக வந்து குரோமா கீ இருக்குது. ஸோ உங்ககிட்ட ப்ளூ ஆர் க்ரீன் ஸ்க்ரீன் இருந்தால் பின்னாடி வச்சு இந்த குரோமா கீ லெவலை ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ தான் க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீன் போட்டாலும் ஒரு நல்ல லைட்னிங் இருந்தால் தான் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு நல்ல லைட்னிங் இருந்தால் இந்த கேமரா உங்களுக்கு ஒரு தாறுமாறான கேமராவாக இருக்கும். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து ஃப்ளிப் ஹாரிசாண்டல். ஸோ உங்ககிட்ட ஒரு மிரர் வீடியோவாக இருந்துச்சுன்னா இதை வந்து மாற்றிக்கலாம். அண்ட் அடுத்த ஆப்ஷன் வந்து எஃபெக்ட்ஸில் வந்து காமிக் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பிக்சலேட்டு. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும், கொரியன் படம் மாதிரி இருக்குது. அண்ட் அடுத்த எஃபெக்ட் வந்து ஸ்கேன் லைன்ஸு. அண்ட் அடுத்து டாய் கேமரா கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து மோனோக்ரோம் பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் வருது. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுறீங்க, நார்மலாகவே யூஸ் பண்ணுங்கள். பிரைட்னஸ் கீழே இருக்குது, அதுக்கு கீழே கான்ட்ராஸ்ட் லெவலும் இருக்குது, அதுக்கு கீழே டிரான்ஸ்பரன்சி லெவலும் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ரீஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபேஸ்னு இருக்குது. நீங்கள் கேம் பிளே பண்ணும்போது அப்படி இப்படி நவரும் போது உங்கள் ஃபேஸ் வந்து பிளர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரீஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபேஸ் ஆயிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸை ட்ராக் பண்ணி ஃபோக்கஸில் காட்டும். இப்போ இந்த GTA 5 கேமை ப்ரைவேட்டில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோட வெப்கேமை எந்த கார்னரில் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த சென்டர் கார்னரில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கேம் பிளே பண்ணும்போது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இது வந்து ஃபேஸ் கேம்லே ஃபுல் ஸ்க்ரீன் மீடியம் சைஸில் வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ கீ வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம பாடியை அழகாக ட்ராக் பண்ணி கட் பண்ணி தரும்னு சொன்னால, ஸோ அந்த விஷயம் தான் இது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஸ்கொயர் கட் அவுட், இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும் லைவ் ஸ்ட்ரீமுக்கு. ஸோ இந்த 3 ஆப்ஷன் வந்து லைவ் ஸ்ட்ரீமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக உங்ககிட்ட ஒரு நல்ல லைட்னிங் இருந்தால் இந்த எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு தாறுமாறாக ஒர்க் ஆகும். ஸோ
ரீசெண்டாக 2-3 டேஸாக வந்து இந்த ஃபேஸ் கேம் வச்சு தான் நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இல்லை எப்படி குவாலிட்டி இருக்குன்னு செக் பண்ணோம்னா அந்த லைவ் ஸ்ட்ரீமில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபேஸ் கேம் அழகாக பார்க்க கண்ணு மாதிரியே இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது, பில் குவாலிட்டிலாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க, ஒயர் திக்னஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதில் ஓகே, இப்போ இதில் பைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஓ பாக்ஸை தூக்கி போட்டால 1 மினிட் 5190 சொல்லிட்டு எம்ஆர்பி ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கினது வெறும் 4500. ஸோ அமேசானில் நான் குயிக் டெலிவரி போட்டதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 70 ரூபா சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்குற 4500 இந்த PS5 கேமரா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா எந்த டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ண முடியாது, பிளே ஸ்டேஷன் 5 மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். மற்றபடி இதில் ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. 4500 இந்த அளவுக்கு கேமரா வரதே ரொம்பவே கஷ்டம். ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க சோனி. அவ்வளோதான் கைஸ், நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த PS5 HD கேமராவை ஃபுல் டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் விட்டு போயிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சோ இந்த மாதிரி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதுக்கு நான் செப்பரேட்டா வீடியோ போட ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றேன். சோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை.